ஹாய், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஃப்ரைட் ரைஸ். தேவையான பொருட்கள் ரைஸ் வந்து வடித்து வச்சுருக்கேன், உதிரி உதிரியாக வடித்து வச்சுருக்கேன். எந்த ரைஸ் வேணாலும் வடிச்சுக்கலாம். இங்கே இது வந்து பீன்ஸு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 10 பீன்ஸு, ஒரு கேரட்டு, 2 வெங்காயம், கொத்தமல்லி கொஞ்சோண்டு நறுக்கி வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் ஒரு 4 பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுருக்கேன். முட்டைக்கோஸ் கொஞ்சம் வெட்டி வச்சுருக்கேன். இது 3 முட்டை, கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு கொஞ்சோண்டு நைஸாக நறுக்கி வச்சுருக்கேன். வெள்ளை மிளகுத்தூள், உங்கள்கிட்ட வெள்ளை மிளகுத்தூள் இல்லைன்னா நீங்கள் எப்போதும் உள்ள மிளகுத்தூளே போட்டுக்கலாம். சோயா சாஸ் இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லைன்னா இப்போ பரவாயில்ல. உப்பு சின்ன கடாயை எடுத்து வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சோடு எண்ணெய் ஊற்றியிருக்கேன், லைட்டாக 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியிருக்கேன். இப்போ அதில் வந்து நம்ம முட்டையை ஊற்றி கிண்டி வைக்க போகிறோம். முட்டையை ஊற்றி 3 முட்டையும் ஊற்றியிருக்கேன், எண்ணெய் ஊற்றி முட்டையை ஊற்றியிருக்கேன். அதை நல்லா உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா லைட்டாக கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. லைட்டாக போட்டுக்கோங்க உப்பு, நல்லா உதிரி ஆகிற மாதிரி நல்லா கிண்டி. இந்த மாதிரி முட்டையை நல்லா உதிரிய கிண்டி எடுத்து வச்சுக்கோங்க. தனியாக கொஞ்சோண்டு வெண்ணெய் போட்டிருக்கேன், நீங்கள் வந்து வெண்ணெய் போட்டிருக்கீங்க இல்லைன்னா எண்ணெயை வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டுமே நான் போடக்கூடிய கொஞ்சம் வெண்ணெய் கொஞ்சமாக ஆகி ரெண்டும் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வெண்ணெய் வேண்டான்னா நீங்கள் எண்ணெயை மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா வெண்ணெய் அப்படி உருவன பிறகு இஞ்சி பூண்டு நம்ம நைஸாக எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை போடணும். அதை போட்டு நல்லா வேகணும். ரொம்ப ஃப்ரைட் ரைஸ் வந்து ரொம்ப வந்து வளர்க்கக்கூடாது, எல்லாத்தையுமே கொஞ்சம் எல்லாமே பச்சையாக தான் இருக்கோம். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். லைட்டாக இஞ்சி பூண்டு இறக்கிக்கோங்க. இறக்கணும்னா நம்ம வந்து இந்த பீன்ஸை போடணும். பீன்ஸும் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கோங்க. நல்லா கொஞ்சம் வதங்க போனால் அடுத்து இந்த ஆனியனை சேர்த்துக்கோங்க. அடுத்து வந்து இந்த கேரட்டை போட்டுருவோம். கேரட்டையும் முட்டைக்கோஸையும் சேர்த்து போட்டுருவோம். நல்லா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் மிளகு பொடி, வெள்ளை மிளகு பொடி, இதுக்கு தேவையான அளவு உப்பு. சாதத்தில் உப்பு போட்டு வச்சுருக்கேன், உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வந்து படிக்கலைன்னா சேர்த்து போட்டுருக்கேன். நான் இந்த பிசுக்கு மட்டும் தேவையானது போடுறேன். நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுவேன். கொஞ்சம் கொத்தமல்லியை போட்டுருங்க, போட்டு நல்லா உடைக்கி போடுவாங்க. நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அதோட நம்ம பொறிச்சு வச்சோம்ல அந்த முட்டை கிண்டி வச்சுருக்கோம்ல அதை போட்டுருவோம். அதையும் போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சாதத்தை போடக்கூடாது. நல்லா உதிரியாக வடித்து வச்சுக்கோங்க சாதம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு சாதத்தை அதில் போட்டுக்கோங்க. நல்லா உதிரியாக வடிச்சு வச்சுக்கிறோம் அந்த சாதத்தை.
எக் சாப்பிடாதவங்க வெறும் வெஜிடபிள் மட்டும் போட்டுக்கிட்டு. இதோட மேலே வந்து லைட்டாக பேப்பர் தூள் போட்டுக்கணும். காரம் வேணால் நீங்கள் வந்து மேலே பேப்பர் தூள் இன்னும் கொஞ்சம் தூவிக்கோங்க, எனக்கு காரம் போதும் அதனால் நான் தூவிடுவேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மேலே கொஞ்சம் பேப்பர் தூள் தூவிக்கிட்டு கடைசியாக கொத்தமல்லி மேலே தூவி இறக்கி அவ்வளோதான் ரெடி. ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நீங்கள் வந்து இதை சாப்பிட்டு பாருங்கள், நல்லா இருக்கான்னு பாருங்கள். நான் இதோட கூட வந்து சிக்கன் பொறிச்சு வச்சுருக்கிறேன். நீங்கள் எதை வேணால் நீங்கள் வெறும் சாப்பாடே கூட சாப்பிடலாம். நான் எனக்கு பிடிக்கும், என் பிள்ளைங்களுக்கு பிடிக்குங்கிறப்ப அது செஞ்சு வச்சுருக்கேன். சாப்பிட்டு பாருங்கள், சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ.